பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியேன் மனத்தே வைத்து பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்று நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியிணைகள் போற்றி எந்த அருளால் கூடற்பதிவந்தேறி எண்ணறிய பரியரசுக்கு ஏற ஏற்றி முந்து திருவாசகமாமணிக் குலத்தையும் ஊதுலகோர் இன்புற மாமுகத்தால் தூவி அந்தமில் ஐந்திணை தழுவும் கோவை நின்றும் அகமகிழ அரும்பொருளும் அவனிக்கு ஈந்து வந்து பெரும் துறை புகுந்து மலை புகாதவாதவூர் தமிழ்க்கடலை வணங்கல் செய்வாம் மதிவளர் சடை முடிமன்றுளாரை மு துதிசையோ நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே நம்முடைய குருநாதர் திருவாதிரடிகளை பற்றிய கடவுண்மாமுனிவர் அருளிய புராணத்திலே திரு அம்பலச்சருக்கம் அந்த அம்பலச்சருக்கத்தின் 54வது பாடல் வரை சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். வரிசை எண் 398. தில்லையிலே எம்பெருமானை வந்து தரிசிக்கின்றார் திருவாதூர் அடிகள். பொன்னார் பொது நின்றாடிய புனிதந்தனை முடிமேல் அன்னார் அடி வைக்கும் பரநாகும் படி கண்டார் மன்னா உயிரன்னாய் மணிமன்றா சரண் என்றே சொன்னார் பலகால் அன்பொடு தொழுதார் மிக அழுதார் பொன்மயமாகிய பொது என்று சொல்லப்படுகின்ற அந்த சிற்சபையிலே நின்று ஆடிய இடைவிடாது ஆடுகின்ற அனவரதம் ஆனந்த திருத்தாண்டவம் புரிகின்ற புனிதன் தன்னை அந்த தாண்டவ தரிசனத்தினாலே உயிர்களை மலமற்றவர்களாக செய்கின்ற தூயவர்களாக செய்கின்ற பெருமானை புனிதன் என்பவன் தூய்மை ஆக்குபவன் என்ற பொருளிலே வருகின்றது. தீர்த்தன் சிவலோகன் என்ற பொருளிலே வருகின்றது. அந்த பெருமானை எந்த உருவிலே கண்டார் என்று கேட்டால் முன்னாளிலே திருப்பெருந்துறையிலே புரிந்த மூலத்திலே தன்னுடைய திருமுடி மீது இரண்டு திருவடிகளையும் வைத்து தீட்சை செய்த ஆன்ம குருநாதனாகக் கண்டார். பொன்னார் பொது நின்றாடிய புனிதந்தனை முடிமேல் அன்னாள் அடி வைக்கும் பரனாகும்படி கண்டார். இவ்வாறு கண்டமையை தெள்ள தெளிவாக திருவாசகத்திலே ஒரு இடத்திலே கூறுவார். தில்லையிலே பாடப்பட்டது என்று நூல்களிலே காணப்படுகின்ற திருப்பூவல்லி என்ற பதிகத்திலே சீரார் திருவடித் தென் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி பொய்யாமோ சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசையதாய் தில்லைக்கு வந்ததாக கூறுகின்றார். தில்லைக்கு முதன்முறையாக வருகின்றார். தில்லையை பற்றி செய்திகள் எல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் கேட்டு வைத்திருக்கின்றார். பூமியின் இதயத்தானமாகின்ற திருத்தலம் அந்த திருத்தலத்திலே எம்பெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ காட்சியினாலேயே உய்யும் வண்ணம் முக்தியை பெறும் வண்ணம் தர்சனாத்து அப்ரசதசி என்று கூறுவார்கள். அப்ரம் என்றால் பொன் ஆகாயம். ஆகாயமாகின்ற வெளியிலே பெருமானுடைய
நடன காட்சியினாலே முக்தி கைகூடுகின்றது என்று கூறுகின்றார்கள். அந்த முக்தியினை பெருமான் தடையின்றி இடையராது வாரி வழங்கி வந்து கொண்டிருக்கின்றான். அதனால அந்த தாண்டவத்திற்கு அனவரத தாண்டவம் என்று பெயர். ஆதியும் முடிவுமில்லா ஆனந்த திருநடனம். அதனை அந்த பெருமான் செய்கின்றான் என்பதை யார் அறிய மாட்டார்கள்? தில்லைக்கு செல்வதற்கு முன்னரே பலரும் அறிந்து வைத்திருக்கின்ற செய்தி இது. அங்கனமே அந்த பெருமானுடைய திருநடனத்தினை காணலாம் என்ற ஆசையோடு வந்த நம்முடைய குருநாதருக்கு அந்த ஆசையினும் பெரிய அதிசயம் ஒன்று அங்கு காத்திருந்தது. அதனை கூறுகின்றார். சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் வருகின்ற என்னை என்ற சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அடியேன் அகம்மகிழ எதிர்பார்ப்போடு வந்த என்னுடைய உள்ளமானது மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கி போகும் வண்ணம் நான் கண்ட காட்சி என்ன என்று கேட்டால், தேரோடுகின்ற பெரிய வீதிகள் கொண்ட திருப்பெருந்துறையிலே முன்னாளிலே குருந்தமூலத்தின் கண் என்னுடைய முடிமீது தன்னுடைய இணையார் திருவடிகளை வைத்து தீட்சை செய்த அந்த குருநாதனையே தன்னுடைய திருவடிகளிலே சிலம்பினை அணிந்து ஆடுகின்ற வண்ணத்திலே கண்டேன். ஆகவே குருநாதனையே இங்கும் காண்கின்றார் என்பதை திருப்பூவல்லியிலே கூறுகின்றார். அம்பலவாணருடைய நடனத்தை காணலாம் என்ற எதிர்பார்ப்போடு வருகின்ற எனக்கு என் உள்ளமானது ஆனந்த வெள்ளத்திலே அமிழ்ந்து போகும் வண்ணம் தேரோடுகின்ற வீதிகளை கொண்ட திருப்பெருந்திரு குருநாதனே ஆடிக்காட்டினான் என்பது இந்த பாடலுடைய பொருள். சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ என்றாகவே தன்னுடைய குருநாதரியே இங்கு கண்டார். எந்த நியாயப்படி என்று கேட்டால், இதுவரையிலும் திருப்பெருந்திலிருந்து புறப்பட்டு தில்லை நோக்கி வருகின்ற அவர் தில்லைக்கு வா என்று குருநாதன் கட்டளையிட்டபடி தில்லைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். வந்து கொண்டிருக்கின்ற அந்த இடைப்பட்ட நாட்களிலே தான் வழிபட்ட திருத்தலங்கள் தோறும் மூலத்தானத்திலே தன்னுடைய குருநாதனையே கண்டார் என்பதை புராணம் காட்டுகின்றது. எவ்வாறு ஏனைய தலங்களிலெல்லாம் குருநாதனையே கண்டாரோ அவ்வண்ணமே தில்லையாகின்ற இந்த தலத்திலும் தன் குருநாதனைத்தான் அவர் கண்டாரே என்று குருநாதனுக்கு பின்னமான வேறான அந்நியமாகிய இன்னொரு பொருளாகிய ஒரு பொருளை அவர் கண்டார் இல்லை. ஆக யாண்டும் தில்லை உட்பட அவருக்கு குருநாதனுடைய தரிசனம்தான் என்பதை கடவுள் மாமனிவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இது ஒரு உண்மை. இந்த உண்மையினை பெரிய புராணம் ஆளுடைய பிள்ளையாருடைய சரித்திரத்திலே வைத்து நமக்கு காட்டுகின்றது. ஆளுடைய பிள்ளையார் வீடியிலே தங்கியிருக்கின்றார், திருவீடி மிடலையிலே. அப்பொழுது பிள்ளையார் காழியிலிருந்து புறப்பட்டு திருத்தல யாத்திரையாக பல ஊர்களை சென்று தரிசித்து தற்சமயம் வீடியிலே தங்கியிருக்கின்றார் என்ற செய்தியை கேட்ட காழிவாழ் அந்தணர்கள் பிள்ளையாரை மீண்டும் காழிக்கு அழைத்து வர வேண்டும், பிள்ளையார் இல்லாத காழி நிலவு இல்லாத வானத்தை போல அவர்களுக்கு மனதிலே சலிப்பினை தருகின்றது, ஆகவே பிள்ளையாரை காழிக்கு எழுந்துள்ள செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு காழிவாழ் அந்தணர்கள் வீடிக்கு வந்து பிள்ளையாரை வணங்கினார்கள். பிள்ளையார் அவர்களை இட்டு சென்று வீடிநாத பெருமானை தரிசனம் செய்து வைத்தார். அந்த வீடி வாழ்ந்தனர்கள் காழிவாழ்ந்தனர்களுக்கு அமுது படைக்கின்றார்கள். அப்பொழுது காழிவாழ்ந்தனர்கள் நம்முடைய பிள்ளையாரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். தாங்கள் காழியிலிருந்து புறப்பட்டு நீண்ட நாள்கள் ஆகிவிட்டன, மீண்டும் காழிக்கு எழுந்துள்ள வேண்டும் என்பதே அந்த விண்ணப்பம். உடனே பிள்ளையார் புன்முறுவலோடு நாளை காலை விழிநாத பெருமானுடைய அந்த அனுமதியை பெற்று காழிக்கு புறப்படலாம் என்று கூறிவிட்டார். பிள்ளையாராகட்டும் ஆளுடைய அரசுகளாகட்டும் அவர்கள் திருத்தல யாத்திரை செய்தார்கள், திருத்தல வழிபாடு செய்தார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது மனமாற அந்த பெருமானை வழிபட்டார்கள், கண்களார கண்டார்கள், தோளார கும்பிட்டார்கள், காலார சுற்றி வந்தார்கள், மெய்குளிர விழுந்து வணங்கினார்கள், வாயார பாடினார்கள். இவ்வாறு நிரம்ப வழிபாடு செய்தார்கள். அவசரப்பட்டு கொண்டு நாம் யாத்திரை செய்வதை போல அடுத்த ஊருக்கு போல
செல்கின்ற இடங்களிலெல்லாம் அரியார்களோடு தங்கினார்கள். சில ஊர்களிலே தாங்கள் மடமமைத்து தங்கினார்கள். வீழிமிழியிலே இருவரும் மடமமைத்து தங்கினார்கள். திருப்புகலூரிலே திருமுருகநாயனாருடைய மடத்திலே நீண்ட நாள் எழுந்துள்ளியிருந்தார்கள். அவ்வாறு எழுந்துள்ளிய காலத்திலே அருகில் இருக்கின்ற திருத்தலங்களிலிருந்து சாத்தம் அங்கிலிருந்து நிலநக்கரும் திருச்செங்காட்டங்களிலிருந்து சிறுத்தொண்டு நாயனாரோ திருப்புகலூரிலே ஆசிரிய பெருமக்கள் இருவரும் எழுந்துள்ளதை கேட்டு முருகநாயனாருடைய மடத்திற்கு எழுந்துள்ளே அங்கு சில நாட்கள் தங்கி பிள்ளையாருடைய அருளையும் அரசனுடைய அருளையும் பெற்று சென்றார்கள். அங்கிருந்து புறப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் இருவரும் திருக்கடவுருக்கு வந்தபொழுது அங்கு திரு குங்குளிய நாயனாருடைய திருமனைக்கு எழுந்துள்ளே அமுது உண்டு அங்கு தங்கினார்கள். இப்படி பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் அவசரமாக யாத்திரை செய்யவில்லை. நன்றாக ஒரு ஊரிலே இருந்து காலங்கள் தோறும் பெருமானை வழிபட்டு வாயார வாழ்த்தி தேவார பதிகங்களை விண்ணப்பித்து வழிபாடு செய்தார்கள். வழிபாடு செய்வதில் ஒரு நுண்மையை காட்டுகின்றார் செக்கிழார் பெருமான். சரி, இந்த தலத்திலிருந்து அடுத்த தலத்திற்கு எழுந்துள்ளுவோம் என்று அவர்கள் எப்படி முடிவு செய்வார்கள் என்று கேட்கும் பொழுது, எந்த தலத்திலே இருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அந்த பெருமானை உணர்த்துவான், நீ அடுத்த தலத்திலே வந்து நம்மை வழிபடுவாயாக என்று. இவ்வாறு வழிபட்டு கொண்டிருக்கின்ற தலத்திலே அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கின்ற பெருமான் அடுத்த தலத்திற்கு வருக அல்லது செல்க என்று உணர்த்தினாலொழிய அந்த தலத்திலிருந்து அவர்கள் புறப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். தில்லைக்கு வந்து தரிசிக்கின்றார் நம்பி ஆரூரர். அப்பொழுது அசரீரியாக மன்றத்தில் இருந்த வண்ணமே அம்பலவாணர் திரு ஆரூரிலே நம்பால் வருக என்று சொன்னார். திருவாரூருக்கு செல்க என்று சொல்லாமல் திருவாரூரிலே நம்பால் வருக என்று அம்பலவாணர் கூறுகின்றார் என்றால், அந்த அம்பலவாணரை விட்டு பிரியா விடைபெறும் பொழுது அவர் அம்பலவாணரை கைவிட்டார் என்பது கருத்தன்று, அதே அம்பலவாணரை திருவாரூரிலே மீண்டும் காணப்போகின்றார். ஆகவே அந்த திருவாரூரிலும் அம்பலவாணரைத்தான் அவர் காண்கின்றார் என்பது பொருள். இவ்வாறு பெருமானே உணர்த்தித்தான் அவர்கள் ஒவ்வொரு தலத்திலிருந்தும் புறப்பட்டு சென்றார்கள் என்ற அனுபவத்தின் அடிப்படையிலே இப்பொழுது காழிவாழந்தனிடத்திலே காழிப்பிள்ளையார் இன்றைய பொழுதிலே மாலை பொழுது வழிபாடெல்லாம் ஆக வேண்டும். ஆகவே சாயரக்ஷை இரண்டாங்கலாம் அர்த்தஜாமெல்லாம் ஐய பள்ளியரெல்லாம் ஆன பிறகு இந்த திருவிழிமொழியிலே நீங்களெல்லாம் இரவு தங்குங்கள். ஒரு தலத்திற்கு சென்றால் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தலத்திலும் இரவு நேரத்திலே தங்க வேண்டும் என்பது விதி. ஆகவே தன்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்ற காழிவாழ்ந்தனிடத்திலே பிள்ளையார், நீங்கள் இந்த இரவு பிடிநாத பெருமானை தரிசித்து இங்கு உறங்குங்கள். காலையிலே அந்த பெருமானுடைய உத்தரவினை பெற்றுக்கொண்டு பிடிநாத பெருமானுடைய உத்தரவினை பெற்றுக்கொண்டு நாம் காழிக்கு செல்வோம் என்று தக்க முறையிலே அவர்களுக்கு விடையளித்து விட்டார். எல்லோரும் இரவு நேரத்திலே வீழியிலே தங்கும் பொழுது காழி பெருமான் பிள்ளையாருடைய கனவிலே வந்தார். வந்து நாளை காலையிலே வீழியிலேயே நம்முடைய காட்சியை நீ பெறுவாய் என்று கூறி மறைந்தார். இதனை அந்த அண்ணன்களுக்கு தான் அதிகாலையிலே விழித்தவுடனே இந்த செய்தியை சொல்லி புலகாங்கிதம் அடைந்து அந்த அண்ணன்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையார் வீழிமணியிலே இருக்கின்ற மூலத்தான பெருமானை சென்று தரிசனம் செய்கின்றார். தேவியலும் திருமேனி என்ற அந்த திருமேனியை குறிப்பிடுவார். திருமால் வழிபட்ட திருமேனி, திருமாலுடைய வழிபாட்டிற்காக வானர் தலைவனாகின்ற தேவேந்திரன் அந்த பெருமானுக்கு விண்ணிலிருந்து கருவறை விமானத்தை கீழே கொண்டு வந்தான். ஆகவே அந்த விமானத்திற்கு விண்ணிழி விமானம் என்று பெயர். அந்த விண்ணிழி விமானத்தை எல்லா பக்கங்களிலும் 16 சிங்கங்கள் தாங்குகின்றன, மடங்கள் தாங்குகின்ற விமானம். அந்த விமானத்திற்குள்ளே காணப்படுகின்ற பெருமானுடைய திருமேனி தேவியலும் திருமேனி, தெய்வத்தன்மை பொருந்திய திருமேனி. அந்த திருமேனியை வழிபடும் பொழுது அந்த மூலத்தனத்திலேயே பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் தோணியப்பருடைய அந்த தரிசனங்களை பெற்றார் நம்முடைய பிள்ளையார். இந்த அரிய சம்பவத்திற்கு சான்றாக நீங்கள் இன்றைக்கும் திருவிழிமொழியிலே திருக்கோயிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால்
அந்த திருக்கோயிலிலே கருவறை விமானத்தை நாம் சுற்றி வரும்பொழுது பார்க்கலாம், கருவறை மீது இரண்டு விமானங்கள் இருக்கும். விழிநாத பெருமான் மீது ஒரு விமானம், அந்த விமானத்தை தொட்டார் போலவே அதற்கு முன்பாக இன்னொரு விமானம், அதிலும் சற்று உயரம் குறைவாக கருவறை விமானம். அந்த கருவறை விமானத்திலே தோணியப்பர் காட்டப்பெற்றிருப்பார். பிரளய காலத்திலே உலகங்கள் நீரிலே அமிழ்ந்த பொழுது ஓங்காரமாகின்ற அந்த தோணியிலே, அந்த தோணியை செலுத்திக் கொண்டு பெருமான் வலம் வருகின்ற காட்சியானது விழிநாத பெருமானுடைய கருவறை விமானத்திற்கு முன்னே அமைந்திருக்கின்ற விமானத்திலே காட்டப்பட்டிருக்கும். இதனாலே இதன் உட்பொருளை சம்பந்த பெருமான் காழிவாழ்ந்தவர்களுக்கு உணர்த்துகின்றார். நான் எங்கு சென்றாலும் அங்கு காழி பெருமானுடைய காட்சியை தான் காண்கின்றேன் என்பதனால, ஏனோரைப் போல நான் காழிக்கு வந்துதான் அந்த காட்சியை பெற வேண்டும் என்பது இல்லை. எந்த பெருமான் என்னை அரியா பருவத்தை எடுத்து ஆண்டானோ அந்த பெருமானுடைய காட்சியை தான் செல்கின்ற தலங்கள் தோறும் பெற்று அவனுடைய பெருமையைத்தான் பாடிக்கொண்டு வருகின்றேன் என்பதனால, நீங்கள் சலிப்பில்லாமல் நீங்கள் காழிக்கு மீளுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய சமய குரவர்கள் நால்வர், அவரிலே தேவாரம் பாடிய மூவரை பற்றியும் பெரியபுராணம் பேசுகின்றது. 63 அவர்கள் எண்ணப்பட்டிருக்கின்றார்கள். 63 எண்ணப்பட்ட அடியார்கள், தனியடியார்களை குரு லிங்க ஜங்கம மார்க்கங்களினாலே பெருமானை அடைந்தவர்கள் என்று கணக்கிடுகின்றார் உமாபதி சிவனார். இன்னின்னார் குரு வழிபாட்டினாலே முக்தி பெற்றார்கள், இன்னின்ன அடியார்கள் லிங்க வழிபாட்டினாலே முக்தி பெற்றார்கள், லிங்க திருமேனியை வழிபடுவதனால. அதுல புங்குலியக்கலைய நாயனாரும் லிங்க திருமேனியை வழிபட்டு முக்தி பெற்றவராக காட்டப்பட்டிருக்கின்றார். புங்குலியக்கலைய நாயனார் அந்த வழிபாட்டிற்கு உரிய புங்குலியத்தை கொடுத்து வந்தார் என்பதனால அவர் அந்த லிங்க திருமேனியை வழிபட்டதாக கணக்கிடுகின்றார் உமாபதி சிவனார். திருநாளைப்பவாரும் லிங்க திருமேனியை வழிபட்டு முக்தி பெற்றதாக கூறுகின்றார். என்ன பொருள்? அந்த பெருமானை காண வேண்டும் என்ற இயக்கத்தினாலே பக்தி செய்து அந்த பெருமானை தில்லையிலே வந்து கண்டார். அந்த காட்சி தரிசனமே சிவ வழிபாடு. ஆகவே அத சிவலிங்க திருமேனியை வழிபட்டதாக திருநாளைப்பவாரே கொள்கின்றார் உமாபதி சிவனார். இதெல்லாம் சில நுண்மைகள். இந்த புராணம் அடுத்த சில பாடல்களில் அந்த நுண்மையை விளக்கிவிடணும். திருநாளைப்பவார் அம்பலவாணரை கண்டார், ஆனால் சிவ வழிபாடு என்று கூறுகின்றார், லிங்க திருமேனி வழிபாடு என்று கூறுகின்றார். காரைக்கால் அம்மையார் அவரை ஜங்கம திருமேனியை வழிபட்டு முக்தி பெற்றதாக கூறுகின்றார், அடியார் வழிபாடு என்று கூறுகின்றார். அவர் தன் இல்லத்திற்கு அவ்வப்பொழுது எழுந்தருளிய அடியார்கள், அந்த அடியார்களுக்கு தன்னுடைய தகுதியினாலே வேண்டுவனற்றே அழைத்து வந்தார். அவர்கள் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஊகித்து உணர்ந்து தன்னுடைய தகுதியினாலே அவர்களுக்கு பொன்னும் பொருளும் துகிலும் அளித்து வந்தார், அவர்களுக்கு இனி அமுது ஊட்டி வந்தார் என்று பார்க்கின்ற அவர் ஜங்கம வழிபாட்டினாலே அடைந்தார். அதுபோல மூர்க்க நாயனார், சிறப்புலி நாயனார் அவர்கள்லாம் ஜங்கம வழிபாட்டினாலே பெருமான் அடைந்தார்கள் என்று கூறுகின்றார். சிறப்புலி நாயனார் தன்னுடைய அன்றாட வாழ்நாளிலே அன்றாடம் பெருமானை பூசித்து வந்தார் என்று பார்க்கின்றோம். அக்னிஹோத்திரம் செய்து வந்தார், ஐந்தெழுத்து ஓதி வந்தார், எம்பெருமானை பூசித்து வந்தார். ஆனால் அவர் அடியார் வழிபாட்டினாலே பெருமானை அடைந்தார் என்று உமாபதிசம் கூறுகின்றார். அதன் பொருள் என்பது, ஒருவர் அடியார் வழிபாட்டை முக்கியமாக கருதி செய்வார் என்று சொன்னால் அவர் அடியார் வழிபாட்டினாலே முக்தி பெற்றவர் என்று நாம் அறிய வேண்டும் என்பது பொருள். இப்பொழுது அடியார்களுக்கு உற்ற இடத்திலே அந்த ஆபத்தினை அறிந்து அந்த இடையூற்றினை நீக்குவதிலே வல்லவராக இருந்தார் எரிபத்தர் என்ற ஒரு நாயனர். அந்த நாயனாரை பற்றி கூறும்பொழுது உமாபதி சிவனார், அவர் அடியார் வழிபாட்டினாலே முக்தி பெற்றதாக கூறாமல் அவர் சிவலிங்க திருமேனியை வழிபட்டு முக்தி பெற்றார் என்று கூறுகின்றார். என்ன பொருள்?
அதற்கு இடம் தருவதாக பிரியபுராணம் அமைந்திருக்கின்றது. அவர் சிவவழிபாட்டினை செய்து வருகின்றார், லிங்கத் திருமே நிலை பெருமானை வழிபட்டு வருகின்றார் என்று புராணம் கூறுகின்றது. அதற்கு மேலாக அவர் அடியார்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அதனை அறிந்து அந்த இடியுற்றினை நீக்குவதிலே வல்லவராயிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒருவர் அன்றாடம் செய்து வருகின்ற வழிபாடு என்பது முக்கியமாக கருதப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது எரிபத்த நாயனார் அன்றாடம் அடியார்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அதை வந்து விளக்குவதிலே முனைந்தார் என்பது இல்லை. அவர் உண்மையிலே அன்றாடம் பெருமானுடைய லிங்கத்திருமேனியன் வழிபட்டார் என்று அந்த புராணத்திலே இருப்பதை அறிந்து உமாபதிசம் இவ்வாறு வகுக்கின்றார். இவ்வாறு வகுக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான் மற்றும் நம்பி ஆரூர் மூவரையும் குரு வழிபாடு செய்தவர்கள் என்று கூறுகின்றார். இந்த குரு வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவன் குருவினை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் ஏனைய வழிபாடுகளை இயற்றும் பொழுதும் தன் குருநாதனையே அந்த திருமேனிகளிலே கண்டு வருவான் என்பதை சிவஞான போதத்தினுடைய 12வது சூத்திரமானது கூறுகின்றது. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்பதனால, அரண் என்றால் அழிப்பவன், அதாவது குருநாதன் இந்த சீடனுடைய அறியாமையை ஆணவ மலத்தினை அழித்து தன்னுடைய தீட்சையினாலே அவனுக்கு பேரின்பத்தை ஊட்டியவன் அந்த குருநாதனை இந்த சீடன் அவன் அருகில் இருந்து நேரடியாகவே வழிபட கடவன். அவ்வாறு நேரடியாக வழிபடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் குருநாதனுக்கும் இந்த சீடனுக்கும் ஒரு பிரிவு ஏற்படும் என்று சொன்னால், அந்த குருநாதனையே தான் வழிபடுகின்ற திருத்தலங்களிலே இருக்கின்ற லிங்க திருமேனியிலும் தன்னுடைய இல்லத்திற்கு எழுந்தொழுகின்ற அடியார்களுடைய திருமேனியிலும் அவன் வழிபட கடவன் என்பதைத்தான் சிவஞான மதம் கூறுகின்றது. மாலர நேயம் மலிந்தவர் வேடத்திலும் ஆலயத்திலும் தன்னுடைய குருநாதனையே வழிபட வேண்டும் என்பதற்காக மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என, அரண் என்றால் குருநாதன், குருநாதன் என தொழுமே தொழக்கடவன் என்பது பொருள். ஆகவே இந்த கடமைப்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே தலங்கள் தோறும் சென்று இந்த தேவாரம் பாடிய மூவரும் தேவார பதிகங்களை பாடிய காரணத்தினாலேயே இவர்கள் இவ்வாறு செய்ததெல்லாம் அந்த பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு, அதாவது தீட்சையின் பிறகு என்ற காரணத்தினாலே இவர்கள் தலங்கள் தோறும் சென்று செய்த வழிபாடு என்பது குரு வழிபாடு என்று ஐயமர முடிவு செய்கின்றார் உமாபதி சிவனார். பிரம்மபுரத்திலிருந்து புறப்பட்டு திருக்கோலகா போனாரு. இரண்டாவதா தொடர்ந்து பல தலங்கள், நூற்றுக்கணக்கான தலங்களிலே சென்று பதிகங்கள் பாடி வழிபட்டார் அவருடைய பிள்ளையார். அவ்வண்ணமே அவர் காலத்திலே சமகாலத்தவராகின்ற அப்பரடிகளும் செய்தார். அவர் திருவதிகளே பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு இவ்வாறு செய்தார். இந்த இரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பின்னால் வந்த சுமார் 200 பின்னால் வந்த நம்பியாரூரர் அந்த ஆசிரியர் பெருமக்கள் காட்டிய வழியிலேயே செல்கின்றார். அவரும் அந்த ஆசிரியர் பெருமக்களைப் போல இறைவனாலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். அவரும் அந்த வெண்ணெய் நல்லூரிலே தன்னை ஆட்கொண்ட பெருமானையே எல்லா ஊர்களிலும் சென்று வழிபட்டதாக நாம் கருத வேண்டும். சம்பந்த பெருமானுடைய திருவாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை விளக்கிவிட்டார் செக்கிலார் பெருமான். அப்பர் பெருமான் இதை வாய் திறந்து கூற மாட்டார். ஆனால் அந்த அப்பர் பெருமானுடைய தேவாரத்திலும் அத்தி பூத்ததை போல ஓரிடத்திலே ஒரு அகச்சான்று இருக்கின்றது. அப்பர் பெருமானுடைய திருக்குறுந்தொகையிலே திரு ஆமாத்தூர்க்கு அவர்களுடைய திருக்குறுந்தொகையிலே ஒரு பாடலிலே அதிக வீரட்டான பெருமானுடைய அருள் இது என்று கூறுகின்றார். அதாவது ஆமாத்தூரிலே தான் காண்கின்ற காட்சி என்பது அதிக வீரட்டானத்து பெருமான் செய்கின்ற அருள் இது என்று கூறுகின்றார். ஆகவே தலங்கள் தோறும் அவர் கண்ட காட்சி என்பது வீரட்டான பெருமானுடைய, அதிக வீரட்டான பெருமானுடைய அருளே என்று அதனை வெளிப்படையாக கூறாமல் அதை உணர்ந்தே அவர் அவ்வாறு அந்த தலங்களிலே கண்டு வழிபட்டு பாடியிருக்கின்றார் என்பது நாம் கொள்ள வேண்டும். அவண்ணமேதான் நம்பியார் வரும் என்பதனால அந்த மார்க்கத்திலேயே எழுந்தொழிய உலகத்திலே உதித்தருளிய நம்முடைய குருநாதர் அதற்கு விளக்கானவர் அல்லர். மேலும் நம்முடைய குருநாதருக்கு விண்ணப்பமே அதுதான், திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு தில்லைக்கு வா என்று குருநாதன் பணித்த பொழுது குருநாதனுடைய கட்டளையை அவர் சிறுவேர் கொண்டார். ஆனால் அந்த குருநாதனத்திலே வாய் திறந்து தன்னுடைய மனக்கருத்தை வைப்பதற்கு அவருக்கு அச்சம். வாய் திறந்து ஒன்றை சொல்லுவது என்று சொன்னால்
குருநாதனுடைய கட்டளையை மீறியது போல் ஆகிவிடுமோ? குருநாதனுக்கு கண்டிஷன்லாம் நம்ம போடக்கூடாது. இதை செய்யணும் குருநாதர் சொல்றாரு, நான் இதை செய்யணும்னா இது நடக்கணும்னு நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஆகவே அவர் அதனை அடக்கி கொண்டார். ஆனால் கடவுள் மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பவன் அல்லவா என்ற காரணத்தினாலே நம்முடைய குருநாதருடைய கருத்தினை அறிந்து நீ எங்கு சென்றாலும் என்னையே காண்பாய் என்று கூறிவிட்டார். குருநெறியில அதுதான் சிறப்பு. எங்கு சென்றாலும் குருநாதனுடைய காட்சி தான் கிட்டும். அதனாலதான் குருநெறிக்கு பிறகு வர அஞ்சுகிறார்கள். இன்ன இன்னாரை விட்டுட்டு ஓடலாம் தானே எல்லாரும் வேற இடத்துக்கு போறாங்க. எங்க போனாலும் அந்த ஆளுடைய காட்சியே கிடைக்கும். அதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் குருநெறி என்பது அப்படிப்பட்ட நெறி என்று பார்க்கின்றோம். என்பதனால தில்லையிலே புதிதாக ஒன்றை கண்டாரா என்றால் இல்லை. தில்லையிலே புதிதாக ஒரு ஞானத்தை பெற்றாரா என்றாலும் கூட இல்லை. அப்பொழுது கடவுள் நம்முடைய குருநாதரை தில்லைக்கு வருக என்று அழைத்ததன் காரணம் என்ன என்று சொன்னால், தில்லையிலே காண்கின்ற காட்சியோடு இந்த உலக வாழ்வு என்பது ஒரு முற்றுப்புள்ளியை பெறும், ஒரு முடிவுக்கு வரும். எந்த உடம்பினை சுமந்து கொண்டு அதனை ஒரு சுமையாக கருதுகின்றாரோ குருநாதர், உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருளு போற்றி என்று விண்ணப்பிக்கின்றார். ஒல்லை என்றால் விரைவாக, விரைவாக இந்த உடம்பினை நீ கழித்து விடுவாய் என்று விண்ணப்பிக்கின்றார். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி என்று பெருமானை போற்றுகின்றார். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உடம்போடு கூடியிருக்கின்ற இந்த வாழ்வினை என்று கூறுகின்றார். காய மாயத்தை கழித்தொருள் செய்யாய் என்று இவ்வாறு சில இடங்களிலே உடம்பு என்பது ஒரு சுமை, அந்த சுமையினை நீக்குக என்று விண்ணப்பிக்கின்றார். உடம்பினை ஏன் சுமையாக கருதுகின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜீவன் முக்தனாக சிவனை தன் அறிவுக்குள்ளே அறிகின்ற நிலையிலே இருக்கின்ற நம்முடைய குருநாதர், தான் வேறு உடம்பு வேறு என்று தெள்ள தெளிவாக அறிந்தவர், அந்த உடம்பினை ஞானிகள் எல்லாம் தங்களுடைய நிழலை போல அறிந்து வைத்திருக்கும் பொழுது அதனை ஏன் ஒரு சுமையாக கருத வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஞானிகள் எல்லாம் தங்களுடைய உடம்பை நிழலாக கருதினார்கள் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு சொல்றேன். நம்ம வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறோம், எய்த்தா மாதிரி ஒரு லாரி வருது, தண்ணி லாரி. நம்ம பயந்து ஒதுங்குவோமா மாட்டோமா? பயந்து ஒதுங்குவோம். அதே தண்ணி லாரி நம்ம வீதியில போயிட்டு இருக்கும்போது நம்முடைய நிழல் நமக்கு முன்போ பின்போ பக்கவாட்டிலோ நீளமா விழுது. அந்த நிழல் மீது வேகமா போகுது, நம்ம பயப்படுவோமா? நம்ம மோத வருதுன்னா தான் நம்ம பயப்படுவோம். நம்முடைய நிழல் மீது அது மோத போகின்றதுன்னு அறிந்தால் நாம் அதற்காக அஞ்சு நகருவோமா? அஞ்சு நகர்ந்தால் அது நம் மீது மோதிவிடும். நம்முடைய நிழல் மீது மோத வருகின்ற அந்த லாரிய நிழல் மீது மோதிவிட்டு போகட்டும்னு விட்டுருவோம் நம்ம, இல்லையா? அப்பொழுது உடம்பை நாம் என்று கருதுகின்ற நாம் நம்முடைய நிழலை எவ்வாறு கருதுவோமோ நிழல் என்று, அதே போல ஞானிகள் தங்கள் உடம்பை நிழல் என்று கருதுவார்கள். நம்முடைய நிழல் மீது லாரி மோதினா நம்ம பயப்பட மாட்டோம், அதுபோல அவர்கள் தங்கள் உடம்பு மீது லாரி மோதினா பயப்பட மாட்டாங்க. என்ன உடம்பே நிழல் தானே? அப்படி தங்களுடைய உடம்பினை நிழலாக கருதுகின்ற நிலையிலே இருக்கின்ற ஜீவன் முக்தர்கள், அந்த நிலையிலே இருக்கின்ற நம்முடைய குருநாதர் திருவாசகத்திலே சிற்சில இடங்களிலே உடம்பினை சுமையாக கருதுவது ஏன் என்று கேட்டால், இந்த உடம்புதான் பாசமயமான உலகத்தோடு நமக்கு இருக்கின்ற கடைசி மென்மையான ஒரு தொடர்ச்சி என்ற காரணத்தினாலே சிவானந்தமாகின்ற ஒரு தள்ளமுதத்தை பருகும் பொழுது உடம்பு என்பது எப்படி இருக்குன்னா, அந்த சுவை நீர் ஜூஸ், அந்த ஜூஸ்ல விழுந்த கோது போல கொட்டை போல இருக்கு. ஒரு நல்ல பானகத்தை நம்ம அருந்தும் பொழுது அதுல வருகின்ற துரும்பு நமக்கு சிரமத்தை உண்டாக்குமா? உண்டாக்காத. அதுவே வடிகட்டப்பட்டு அதுல வந்து பிசுறு இல்லாமல் கொட்டை இல்லாமல் தூசு இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு மகிழ்கின்றோம். அதே போல உடம்பு இல்லாத நிலையிலே இந்த பரமானந்தம் என்பது தங்கு தடையின்றி அனுபவிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் மறுவினிய மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதொரும் மிக வளரி சிவபெருமான் என்று ஏத்தி
பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள், எனக்கு இங்கு இடைமருதே இடங்கொண்ட அம்மானே என்று இன்னொரு ஊமையினால சொல்றார். எடுத்துக்காட்டினால அதாவது உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலே பருகப்படுகின்ற அந்த சிவானந்தம் என்பது ஒரு டம்ளர், ஒரு குடுவையிலே நாம் எடுத்து பருகுகின்ற ஜூஸ் போன்றது. உடம்பு இல்லாத நிலையிலே அதே சிவானந்தத்தை இந்த உயிர் அனுபவிப்பது என்பது அந்த ஜூஸிலே நம்ம விழுந்து நீஞ்சுவதை போன்றது. பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள், அதிலேயே விழுந்து என்னை இழக்கும் வண்ணம் செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். ஆகவே அதற்கு தடையாக இருப்பது இந்த உடம்பு. அந்த உடம்பும் நீங்கிய நிலையை விதேக முக்தி என்று கூறுவார்கள். தேகம் அற்ற முக்தி நிலை. அந்த நிலைக்கு ஒரு ஜீவன் முக்தன் சென்று விட்டான் என்றால் மீண்டும் பிறப்பதில்லை என்று பார்க்கின்றோம். அந்த நிலையை பெறுவதற்காக தில்லைக்கு வா என்று கூறினாரே தவிர, புதிதாக ஒரு ஞானத்தையோ ஒரு காட்சியோ பெறுவதற்காக தில்லைக்கு வா என்று கடவுள் கூறவில்லை. நாம் தமிழரிலே முகந்து கொண்டு பருகின்ற அந்த சுவைநீரும், தமிழர் இல்லாம அந்த சுவைநீர் குளத்திலேயே அல்லது அந்த சமுத்திரத்திலேயே நம்ம விழுந்து பருகினாலும் சுவைநீரினுடைய சுவை மாறப்போவதில்லை, தன்மையும் மாறப்போவதில்லை, ஒரே சுவைநீர் தான். ஆனால் நமக்கு இருக்கின்ற எல்லையில்லாத ஆனந்தம் என்பது இந்த உடம்பினாலே தடைப்படுவது என்று இங்கு ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்தினை இங்கு முன்வைக்கின்றார் நம்முடைய குருநாதர். இதை எவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இத்துணை நிலைகளையும் ஞான நிலைகளை எல்லாம் பிரயாசையின்றி முற்பிறவிகளே செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவியிலே பேரன்பினை பெறுவதற்கு உள்ள திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனார் அந்த காலத்தி மலையினுடைய படிகளை, பாறாங்கல்லாகின்ற படிகளை ஏறி குடுமிநாதரை தரிசனம் செய்வதற்காக மேலே சென்றார். பொன்முகலியிலே நீராடி அந்த பெருமானை தரிப்பதற்காக மலையை ஏறி செல்லும் பொழுது அவர் கூறுகின்றார், என் மேல் வைத்த ஒரு சுமை நீங்குவதை உணர்கின்றேன் அப்படின்னு. ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரவன் அந்த மூட்டையை கீழே வச்சா எப்படி விட்ட இன்பத்தை அடைவான்? அப்படிப்பட்ட இன்பத்தை இந்த காலத்தை வெளியே ஏறி வரும்பொழுது நான் அனுபவிக்கின்றேன். இது என்ன விந்தையா இருக்கின்றது என்று தன் கூட வருகின்ற வேடனை பார்த்து கேட்கின்ற. அது உன்னுடைய அயற்சியினால இருக்கும்னு அவன் பதில் சொல்லிட்டான். ஆனா இதனுடைய உண்மை பொருள் என்னன்னு கேட்ட, இவர் தலையில யாரும் மூட்டையை வைக்கல. யாராவது தலையில மூட்டையை சுமந்துட்டு போயிட்டு இருந்தா அந்த மூட்டையை இறக்கி வைக்கும் பொழுது அந்த மூட்டையை இறக்கிய சுமையை இறக்கிய ஒரு இன்பத்தை பெறலாம். இவரோ எந்த மூட்டையும் சுமந்து செல்லவில்லை. முதன்முறையாக காலத்தினாதரை பார்க்கலான்னு போகும்பொழுது அவ்வாறு செல்லல. அந்த பெருமானை பார்த்த பிறகுதான் அந்த பெருமானுக்கு நாம் உணவிட வேண்டும் என்ற அன்பு தோன்ற கீழே இறங்கி வந்து வேட்டையாடிய அந்த பன்றியினை சமைத்து எடுத்து செல்கின்றார். அப்பொழுது இவர் குடுமி தேவரை தரிசனம் செய்யலாம் என்ற எண்ணத்திலே செல்லும் பொழுது கையிலே வில்லு அம்பும் பெற்றிருக்கின்றாரே தவிர அவர் உடம்புல சுமையே இல்லை. அப்பொழுது அந்த சுமை இரக்கத்தை அவர் உணர்ந்தார் என்பது என்ன என்று கேட்டால், இதுகாரும் உணராத உடம்பின் சுமையை உணர்ந்து அது நீங்குவதையும் உணர்ந்தார். அதான் சூட்சுமம். நம்ம உடம்ப தூக்கிட்டு போறது நமக்கு என்னைக்கா சுமையா இருக்கும்? ரெண்டு கையில வெயிட்டான பைகளை தூக்கிட்டு போறதோ, இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போற மாதிரி முதுகுல புத்தக முட்டையை தூக்கிட்டு போறதோ, இல்லை தலை மீது விறகு கட்டையோ அல்லது அரிசி முட்டையோ தூக்கிட்டு போறதோ சுமையா இருக்கு. ஆனால் யாருக்கும் தங்களுடைய உடம்பை சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் செல்வது என்பது சுமையாக அறியப்படவில்லை. இப்பொழுது திண்ணன் தன்னுடைய உடம்பை மட்டும்தான் சுமந்து கொண்டு அந்த மலை மீது ஏறுகின்றான். ஏறுகின்ற பொழுது என் மீது வைக்கப்பட்ட சுமை பாரம், அந்த பாரம் இறங்குவதை உணர்கின்றேன் என்று அவன் கூறுகின்ற காரணத்தினாலே அவன் தன்னுடைய உடம்பினை சுமையென்ற கருத்தும் தோன்றி அந்த சுமை நீங்குகின்ற இன்பத்தையும் பெறுகின்றான் என்று பார்க்கின்றான். அப்பொழுது உடம்பினை சுமையென்று கருதுவது என்பது இந்த ஆன்ம பயணத்துல ஒரு அவசியமான நிலை, நெசசரி ஸ்டெப்.
இந்த உடம்பினை சுமையாக கருதாது ஞானோதயம் ஏற்பட போவதில்லை என்பதை குறிப்பினாலே பிரிய புராணம் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் வைத்து நமக்கு காட்டுகின்றது. நாம் தூக்கி செல்கின்ற இந்த உடம்பு இருக்கின்றது, நம்முடைய உடம்பு, இந்த உடம்பு வேறு நாம் வேறு என்ற எண்ணம் இல்லாமல் உடம்பு நமக்கு கனக்காது. நாமும் இந்த உடம்பும் ஒன்றுதான் என்று அகப்பற்று நிரம்ப இருக்கும் வரையிலும் நம்முடைய உடம்பு நமக்கு சுமையாக தோன்றப்போவதில்லை. அந்த அகப்பற்று நீங்க நீங்கத்தான் நம்முடைய உடம்பு நமக்கு சுமையாக தோன்றப் போகின்றது. ஆகவே அந்த உடம்பு சுமையாக தோன்றுகின்ற நிலை வந்த பொழுது ஒருவர் என்ன விண்ணப்பம் செய்வார்கள்? தரிக்கிலேன் காய வாழ்க்கை என்று விண்ணப்பம் செய்வார்கள். காய மாயத்தை கழித்தொருள் செய்வா என்று விண்ணப்பம் செய்வார்கள். உடலிது ஒல்லை களைந்திட்டு உம்பர்தன் தருளு என்று விண்ணப்பம் செய்வார்கள். இந்த விண்ணப்பம் எதையும் செய்யாமலேயே உடம்பு சுமை என்ற எண்ணமும் ஏற்பட்டு உடனேயே அந்த எண்ணமும் நீங்குகின்றது. எப்படின்னா அந்த சுமை கழிக்கப்படுவதை போன்ற அனுபவ யோக அனுபவமும் அவருக்கு ஏற்படுகின்றது. இது இரண்டும் உடனுக்குடன் எவ்வாறு ஏற்படுகின்றன என்று கேட்டால், நிறைய ரோஜா இதழ்களை அடுக்கி ஒரு ஊசியினாலே குத்துபவன் அந்த ஊசியை உடனேயே அந்த கணமே கீழே இருக்கின்ற இதழை பிளந்து கொண்டு வருவதை பார்க்கின்றான். ஆனால் ஒவ்வொரு இதழையும் பிளந்து கொண்டுதான் அது கீழே வந்திருக்கின்றது, மிக விரைவில் வந்திருக்கின்றது. அவ்வாறு யோக அனுபவத்தினுடைய எல்லா படிநிலைகளையும் இந்த காலத்தின்மையை ஏறும் பொழுதே அறிந்து விட்டார் கண்ணப்ப நாயனார். ஆனால் யோகிகள் நீண்ட நாள் தவத்தினாலே அறிவதை போல் அறியாமல் பெருமானுடைய ஒரு பேரொருள் திறத்தினாலே அத்துணை அனுபவங்களையும் ஒல்லை மிக விரைவாக எளிதிலே தம்முடைய முயற்சியே இன்றி பெற்றார். அதற்கு காரணம் அவர் புற்பிரிவுகளிலே செய்த எல்லையில் தபத்தின் ஈட்டம் என்று சேகர பிரம்மருக்கு விளக்குகின்றார். என்பதனால உடலை சுமை என்று கருதாது இந்த ஆன்ம பயணம் என்பது முன்னேற போவதில்லை. அகப்பற்று நீங்கின்ற நிலையிலே ஒவ்வொருவரும் உடம்பினை சுமை என்று கருதுவார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த சுமை எங்கு நீங்குகின்றது அப்படின்னு கேட்டால் தில்லையிலே நீங்க போகின்றது என்பதனை உணர்த்திய குருநாதர், அந்த உடம்பாகின்ற சுமை நீங்கி அந்த பேரின்ப வெள்ளத்தை பெறுகின்ற இடம் தில்லை என்ற காரணத்தினாலே அங்கு தில்லைக்கு வா என்று அருளினார். திருப்பெருந்துறையிலேயே முழுமையான ஞானத்தை பெற்றுவிட்டார். ஆகவே நம்முடைய குருநாதர் பெறுவதற்கு ஞானத்திலே பாக்கி இருக்கின்றது, சிறிது எஞ்சி இருக்கின்றது என்ற தவறான கருத்து யாருக்கு வேண்டாம். அவர் தில்லையிலே பாடிய கண்டபத்து மற்றும் குலாபத்து இரண்டிலும் இந்த கருத்தினை விளக்கி இருக்கின்றார். அந்தந்த பதிகங்களை படிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். ஆகவே தில்லைக்கு வா என்று ஆன்மகுருநாதன் கட்டளையிட்ட பொழுது திருப்பெருந்துறையை விட்டு நீங்குவதற்கு மிகவும் அஞ்சினார் நம்முடைய குருநாதன். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை விளங்கினேன் என்று திருக்கழுக்குன்ற பதிகத்திலே அவர் தன்னைத்தானே நொந்து கொள்கின்ற காரணத்தினாலே விளங்கினேன் தான் விலகினேன் என்பது பொருள். இவற்றையெல்லாம் உள்ளவாறு தோன்றா துணையாக இருக்கின்ற உயிர்க்கு துணையாக இருக்கின்ற ஆன்ம குருநாதன் அறிந்து நம்முடைய குருநாதர் வாய் திறந்து விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே நீ எங்கு சென்றாலும் என்னுடைய காட்சியே என்று உறுதியளித்தான். அந்த உறுதியினுடைய இறுதி பயனை இங்கு பெறுகின்றார். தில்லையிலே தன்னுடைய குருநாதனையே அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானாக கண்டார் என்பதனை அறிந்து இங்கு கடவுள் மாமுனிவர் பொன்னார் பொது நின்றாடிய புனிதந்தனை முடிமேல் அன்னாள் அடி வைக்கும் பரனாகும்படி கண்டார். அப்படி தன்னுடைய குருநாதனுடைய காட்சியை பெற்றார். பெற்றவுடனே அந்த பெருமானை விளிக்கின்றார், மன்னா மன்னா என்று விளிக்கின்றார். இந்த மன்னா என்ற சொல் இரண்டு முறை வருகின்றது திருவாசகத்துல. அந்த இரண்டு முறையும் திருப்பெருந்துறையோடு சேர்ந்துதான் வருகின்றது. திருப்பெருந்துறை மன்னா என்று விழிப்பார். இப்பொழுது அந்த விழியை இங்கு தில்லையிலே அம்பலவாணரை பார்த்து விழிப்பதாக கடவுள்மா முனிவர் தந்திரமாக அமைக்கின்றார். அதற்கு அமைப்பதற்கு என்ன காரணம்? தன் குருநாதனை பார்த்தால் அவ்வாறுதான் நம்முடைய குருநாதர் விழிப்பார், மன்னனே என்று விழிப்பார். மன்னா உயிர் அண்ணாய் என் உயிர் போன்றவனே, நான் எனக்கு என் உயிர் ஆக மாட்டேன், நீயே எனக்கு என் உயிர் ஆவாய். இதனை எல்லாம் சென்ற வகுப்புகளிலே நாம் விளக்கி இருக்கின்றோம். என்னிலாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன். அந்த கடவுள் என் உயிரினும் எனக்கு இனியவன்,
உண்மையில் என் உயிராக இருப்பவன் அவனே, என் நெஞ்சே உன்னில் இனியான் கண்டா என்று தன்னினும் தனக்கு நெருங்கியவனாக கடவுளை கண்ணால் கண்டு கூறுகின்றார். உயிர் அன்னாய் மணிமன்றா, மாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட பொன்மன்றத்திலே ஆடுகின்ற பெருமானே, முத்து வைரமணி மாணிக்க மாலைகள் மேல் தொத்து நிகழ்வன போல் சூடும் விளக்கை எத்திசையும் வானவர்கள் எத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே பாடரங்கமாயிற்றே. நவரத்தினங்களால் ஆகிய விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்க செம்பொன்னால் எழுதி மேய்ந்த சிற்றம்பலத்திலே எம்பெருமான் தன்னுடைய பேரருட் சக்தியையே அம்பலமாக கொண்டு அம்பலத்துள் நிறைந்து நின்று ஆடுகின்றான். அப்புறம் பெருமானுடைய வாக்கில அம்பலத்துறை ஒரு பகுதியிலும் பெருமான் இல்லாமல் இல்லை. பெருமான் அம்பலத்தில் இருக்கின்ற பெருமானை அம்பலத்திலே ஏகதேசம் ஓரிடத்திலே நான்கு திருக்கரங்களோடு ஊன்றிய திருவடி மற்றும் தூக்கிய திருவடி வீசிய திருக்கரம் இவற்றோடு பார்க்கின்ற கோலத்திலே மட்டும் இருக்கின்ற பெருமான் என்று கருதக்கூடாது. அம்பலத்தில் நடிக்கின்ற பெருமான் அம்பலத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். இதனை இன்றும் வழிபாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். சம்பிரதாயமாக அந்த தில்லை சிற்றம்பலத்திற்குள்ளே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். தில்லைவாழ்ந்தர்கள் 20 நாளுக்கு ஒரு முறை அவர்கள் கோயிலுடைய பிரச்சனைகள் முன்னேற்றம் இவற்றை பற்றி கூடி பேசுவார்கள். அவ்வாறு கூடி பேசும் பொழுது அந்த விளக்கினை சாட்சியாக வைத்துக் கொண்டு இன்னொரு இடத்துல வச்சு பேசுவாங்க. அப்பொழுது அந்த விளக்கு நடராஜான்னு அர்த்தம். அம்பலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அம்பலவாணர். அந்த விளக்கு வெளியிலே இருக்கும் பொழுது இங்கு அம்பலத்திற்குள்ளே இருக்கிற அம்பலவாணருக்கு நைவேத்தியம் ஆகாது, தீபாரதன் ஆகாது. மீண்டும் அந்த விளக்கானது உள்ள வர வேண்டும். அதுபோல அந்த திருச்சிற்றம்பலமாகின்ற அம்பலம் இருக்கின்றது, அந்த அம்பலத்திற்குள்ளே இருக்கின்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு மூர்த்தமா இருந்தாலும், அங்கிருக்கின்ற பள்ளியறை சொக்கராக இருக்கட்டும், அங்கிருக்கின்ற நித்யோத்சவ மூர்த்தியாக இருக்கட்டும், அங்கிருக்கின்ற சுவர்ணாகிருஷ்ண பைரவராக இருக்கட்டும், அங்கிருக்கின்ற வேறு எந்த ஒரு விளக்காகவோ வேறு ஒரு பொருளாக இருக்கட்டும், இந்த மூர்த்தங்களிலோ ஒரு பொருளிலோ எது ஒன்று வெளியிலே இருந்தாலும் அம்பலவாணருக்கு அங்கு திரையிட்டு நைவேத்தியமோ அல்லது தீபாரதனமோ ஆகாது. இப்படி எல்லாமே அங்கு இருந்தால்தான் அங்கு வந்து வழிபாடு நிகழும் என்றால் என்ன, பெருமான் அம்பலத்துள் நிறைந்து ஆடுகின்றார், நின்று ஆடுகின்றான், தொடர்ந்து ஆடுகின்றார். அம்பலத்துள் நின்று ஆடும் ஒருவன் என்று இதனை சிறப்பாக அப்பர் பெருமான் தன்னுடைய திருநேசிலோ தன்னுடைய திருக்குருந்தைகளோ தெளிவாக விளக்கியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த மணிமன்றத்திலே ஆடுகின்ற பெருமான் நிறைந்து ஆடுகின்ற காரணத்தினாலே அந்த மன்றமே பெருமான் தான். அந்த பெருமானுடைய திருவுருட்சக்தியே மன்றமாக இருக்கின்றது. அப்ப பெருமானுக்கு உண்மையிலே வடிவம் என்பது என்ன என்று ஒரு கேள்வி வருகின்றது. ஒரு கூத்தாடிக்கு அவன் ஆடுகின்ற கூத்து தான் வடிவம். அவன் பரதநாட்டியம் ஆடினா அந்த பரதநாட்டியம் அவனுடைய வடிவம். அவன் குச்சிப்புடி டான்ஸ் ஆடினா அந்த குச்சிப்புடி டான்ஸ் அவனுடைய வடிவம். அவன் ஒடிசிங்கிற டான்ஸ் ஆடினா அந்த ஒடிசி அவனுடைய வடிவம். அவன் கதக்களி ஆடினா கதக்களி அவனுடைய வடிவம். அவன் பரமானந்த பஞ்சகிருத்திய தாண்டவம் ஆடுகின்ற காரணத்தினாலே பரமானந்த பஞ்சகிருத்திய தாண்டவமே அவனுக்கு வடிவமே அன்று உண்மையிலே அவனுக்கு வடிவம் இல்லை. கூத்தனுக்கு அவன் இயற்றுகின்ற கூத்தே வடிவமாகும். கூத்தன் உண்மையில் வடிவமற்றவன், உருவமற்றவன் என்ற கருத்தையும் வருகின்ற பாடல்ல சொல்லப்போறாரு கடவுள் மாமுனிவர். அப்பொழுது அங்கு அதனால்தான் நம்முடைய காழிப்பிள்ளையார் தில்லிலே சென்று கண்ட காட்சியினை கூறும்போது செக்கிழார் பெருமான் காழியிலே தனக்கு பெருமான் அளித்த ஞானத்தையே அம்பலமாக கண்டார். அந்த ஞானத்தை தன்னுடைய அறிவிலே பெற்று உவக்கும் பொழுது ஏற்பட்ட இன்ப அனுபவம், அந்த இன்ப அனுபவத்தையே கூத்தாக கண்டார் அப்படிங்கிறார். அப்பொழுது கூத்தை காண்கின்றார், அந்த கூத்து நிகழ்கின்ற அம்பலத்தை காண்கின்றார். கூத்தனை கண்டாரா என்று கேட்டால் சேக்கிழார் மௌனமாகிவிட்டார், ஒன்றும் சொல்லல. என்ன காரணம் என்றால் கூத்தனைக்கென்று ஒரு வடிவம் கிடையாது. கூத்தனுடைய வடிவம் என்பது அந்த கூத்தே. அவன் உண்மையிலே அந்த கூத்தினையும் கடந்த அருவமாக இருக்கின்றான் என்பது பொருள். என்பதனால இப்பொழுது தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாதவன் கூத்தன் என்ற காரணத்தினாலே அவன் உண்மையிலே எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்பவன், எல்லாம் அவனுடைய வடிவங்கள் என்ற உண்மையை அறிய வேண்டும். இப்பொழுது நம்முடைய குருநாதருக்கு அந்த கூத்தன்
நம்முடைய குருநாதருடைய குருநாதராக எவ்வாறு காட்சியளித்தானோ அவ்வண்ணமே சமீப காலத்திலும் ஒரு அரிய அற்புதமானது நிகழ்ந்து அது டாக்குமெண்ட் ஆயிருக்கு. எப்படின்னு கேட்டா, திருவண்ணாமலை என்ற அந்த திவ்ய கஷேத்திரத்திலே இரண்டு நமசிவாய மூர்த்திகள் இருந்தனர். அவர்கள் வீர செய்வர்கள். அங்கம் வேறு லிங்கம் வேறு என்று இருக்கக்கூடாது என்ற அந்த பேரன்பின் காரணமாக கழுத்திலே லிங்கத்தை தரிப்பவர்கள் லிங்கதாரிகள் என்று. அந்த லிங்கதாரிகள் கழுத்திலே தரித்திருக்கின்ற சிவலிங்க திருமேனியை பூசிக்கும் பொழுது தங்களுடைய இடது கையிலே வைத்துக்கொண்டு வலது கையினாலே பூசிப்பார்கள். அவர்கள் வீர ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமத்திலே சொல்லப்பட்ட வண்ணம் தங்களுடைய தீட்சையினையும் பூசையினையும் இயற்றி வருபவர்கள். இது வேத காலத்திலிருந்து இருக்கின்ற ஒரு மார்க்கம். இவ்வாறு கையிலே சிவலிங்க திருமேனியை வைத்துக்கொண்டு பூசிக்கின்ற அந்த நெறியினை வேதம் காட்டுகின்றது. பாணி மந்திரம் பவித்ரம் என்று அவ்வாறு அந்த பெருமானுக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள் எல்லாம் சொல்கின்றது. நிதனபத ஏ நமகா, நிதனபதாந்திகா ஏ நமகா என்று சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லி, ஏதத் சோமஸ்ய சூரியஸ்ய சர்வலிங்க ஸ்தாபயதி பாணி மந்திரம் பவித்ரம். இவ்வாறு சோமலிங்கமோ சூரியலிங்கமோ எப்படிப்பட்ட லிங்கமாய் இருந்தாலும் அவற்றை கையிலே வைத்து கொண்டு பூசிக்க இவை மந்திரங்கள் என்று வேதம் கூறுகின்றது. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, வீரசைவம் வசவர் என்ற ஒருவராலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சைவம் என்று கருதக்கூடாது. வசவர் அதிலே தோன்றிய ஒரு பெரிய ஆசிரியர் அவ்வளவுதான். இந்த நெறி என்பது வேத காலத்திலிருந்தே இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். அவ்வாறு அந்த லிங்கத்தை கையிலே வைத்து பூசிக்கும் பொழுது அந்த லிங்கங்கள் ஒன்று சோமலிங்கங்களாக இருக்கும், அல்ல சூரிய லிங்கங்களாக இருக்கும், அல்ல வேறு விதமாக இருக்கலாம். லிங்கத்திலே முக்கியமான இரண்டு கூறுகள் சோமலிங்கங்கள் சூரியலிங்கங்கள். சோமலிங்கம் சூரியலிங்கம்னா அப்படின்னா என்னன்னா, சோமலிங்கம் என்று சொன்னால் அந்த லிங்கத்தினுடைய ஆவுடையார் சதுரமாக இருக்கும். சூரியலிங்கம் என்று சொன்னால் அந்த லிங்கத்தினுடைய ஆவுடையார் வட்டமாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பாடல்பட்ட தலங்கள் தோறும் அல்லது வேறு தலங்கள் தோறும் சென்று பாருங்கள், ஆவுடையார் ஒன்று சதுரமா இருக்கும் இல்ல வட்டமா இருக்கும். வட்டமாக இருந்தால் அது சூரியலிங்கம், திருமால் வழிபாடு செய்த லிங்கம் என்று அறிய வேண்டும். அது சதுரமாக இருந்தால் அது சோமலிங்கம், பிரம்மதேவன் வழிபாடு செய்த லிங்கம் என்று அறிய வேண்டும். நாம் வழிபடுகின்ற எந்த ஒரு லிங்க திருமணியா இருந்தாலும், தரிசனம் செய்கின்ற எந்த லிங்க திருமணியோ, நம்மையெல்லாம் படைத்து காத்து வருகின்ற இரண்டு தெய்வங்களிலே யாரோ ஒருவரோ அல்லது இருவருமே வழிபட்ட லிங்கங்கள் தான். நாம் புதிதாக ஒரு லிங்கத்தை வழிபடவில்லை என்பதனால பிரம்ம விஷ்ணுக்களை நிந்திப்பதை நாம் கைவிட வேண்டும். தேவார திருமகளிலே எங்குமே பிரம்ம விஷ்ணுடைய நிந்தனை இல்லை. அவர்களாலும் அறியப்படாத அடிமுடிகளை கொண்ட பெருமான் என்று பெருமானுடைய பெருமைதான் கூறப்பட்டிருக்கின்றதே தவிர இவர்களுடைய நிந்தை கூறப்பட்டிருக்கின்றது தவறாக கருதக்கூடாது. இப்பொழுது இந்த திருவண்ணாமலையில இருக்கின்ற அந்த இரண்டு நமசிவாய மூர்த்திகளும் வீர செய்வர்கள். அதிலே ஒருவர் குருநாதன். குருநாதருக்கு குகை நமச்சிவாயர் என்று பெயர். இன்னொருவர் சீடர். சீடருக்கு குரு நமச்சிவாயர் என்று பெயர். இதை மட்டும்தான் ஜாகிரதையா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சீடருக்கு குரு நமசிவாயம்னு பேரு, குருநாதருக்கு குகை நமசிவாயம்னு பேரு. அவர் குகையிலே அந்த அவர் இருந்த குகை இன்றைக்கும் அந்த மலையேறுகின்ற பாதையிலே சற்று தொலைவு ஏறினாலே வந்துருது. அதற்கு செல்கின்ற வழி மலையை சுற்றி வருகின்ற நிலையிலே ஒரு துர்க்கையம்மன் கோயில் இருக்கின்றது. அதன் பின்னால் செல்கின்ற பாதையிலே சென்றால் முதலே இந்த ஒரு குகை வரும். அந்த குகையிலே வாழ்ந்தார் குகை நமசிவாயர். அவருடைய சீடராக இருந்து தீட்சை பெற்றார் குரு நமசிவாயர். இவருடைய அதிதீவிர பக்குவத்தை அறிந்தார். அறிந்து அதற்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யாரு? குருநாதர். என்ன டெஸ்ட் வைக்கிறார்னா, அவரு ரொம்ப நேரம் இருமி சிரமப்பட்டு தன்னுடைய நெஞ்சிலிருந்து கொஞ்சம் கோழை கபாயத்தெல்லாம் வரவழைச்சு, நமச்சிவாயா இங்க வா அப்படின்னு சொன்னோடன அவருடைய கைகளை காமிக்கிறாரு. அதை துப்புறார். என்ன துப்புறாரு? தன்னுடைய கோழையை, வாயிலிருந்து எடுத்த கோழைய துப்புறார். துப்பி சொல்றாரு, ஈ எறும்பு மொய்க்காத இடத்துல இதை போட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர் என்ன பண்ணிட்டாரு, அதை உண்டு விட்டார். அது எங்கு அந்த கோழையை போட்டாலும் ஈயோ எறும்போ வந்துடும்.
ஈ இரும்பு இல்லாத வைக்காத இடத்திலே இதை போடுன்னு சொன்ன உடனே அதை உண்டு விட்டார். உண்ட உடனே தன்னுடைய சீடனுடைய அந்த சாதுரியத்தையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்த துகை நமச்சிவார் சொல்றார், திருவண்ணாமலைக்கு ரெண்டு நமச்சிவாயம் தேவையில்லை, நீ சிதம்பரத்துக்கு போ. திருவண்ணாமலைக்கு ரெண்டு நமச்சிவாயம் தேவையில்லை, நீ சிதம்பரத்துக்கு போன்னு சொன்ன குருநாதனை பிரிய வேண்டுமே என்று இவர் வாடுகின்றார், வருந்துகின்றார். ஆனால் குருநாதனுடைய கட்டளையை எதிர்த்து பேசுவதில்லை என்பன கண்கலங்கி நிற்கிறார். அப்பொழுது குருநாதராகின்ற குகை நமச்சிவார் சொன்னார், என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சிதம்பரத்துல கோயில்ல போய் நடராஜாவா பாரு அப்படின்ட்டார். உடனே அந்த உறுதியை பெற்றுக்கொண்டு சீடராகின்ற குரு நமச்சிவாயர் வந்தார். தில்லைக்கு எழுந்துள்ள பொழுது நம்முடைய குருநாதராகின்ற திருவாதோடிகள் தில்லையினுடைய தேரோடுகின்ற நான்கு வீதிகளுக்கு வெளியிலே அந்த தில்லை காளியம்மன் கோயில் செல்கின்ற வழியிலே அம்பலவாணர் தைப்பூச தை அமாவாசை என்று தீர்த்தமளிக்கின்ற தச தீர்த்தங்களிலே முக்கியமான திருப்பார்கடல் என்ற தீர்த்தத்தின் கரையிலே ஒரு பாசறை அமைத்து தன்னுடைய குரு வழிபாட்டினை செய்து கொண்டு வருகின்றார். வந்தார் நம்முடைய திருவாதிரிகள். அந்த இடத்தினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து தில்லைக்கு எழுந்தருளிய குரு நமச்சிவாயர் அந்த திருப்பார்கடலிலேயே தான் சென்று தங்கினார். தங்கும் பொழுது அவருக்கு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய குருநாதகின்ற குகை நமச்சிவாருடைய திருமுகத்தை தரிசியாது இருக்கக்கூடாது என்ற அந்த பேரன்பானது உந்தியதோ அப்பொழுதெல்லாம் ஓடி நடராஜ பெருமானுடைய கோயிலுக்குள்ள வருவாராம், வந்து சபைக்கு எதிரே நின்று தரிசனம் செய்வார். அவ்வாறு தரிசிக்கும் பொழுது அந்த அம்பலவாணர் குகை நமச்சிவாயராகவே அவருக்கு காட்சி அளிப்பார். என்ன காரணம்னா கூத்தலுக்கு உருவம் கிடையாது என்பதை அறிய வேண்டும். இந்த சிறப்பினை எவ்வாறு சொல்கின்றார் கேட்டா, இந்த 54வது பாடல் அதுக்கப்புறம் 55வது பாடலுக்கு அப்புறம் 56வது பாடல்ல சொல்லும் பொழுது, குன்றா அருள் மூலந்திகள் குறியாகிய சுடரும் மன்றாகிய வெளியூடு மகிழ்ந்தாடிய ஒளியும் ஒன்றாகிய அனுபூதியில் உற்றார் செயலற்றார் நின்றார் அசைவில்லா ஒரு நிலையோவியமானார். அருள் குன்றாத மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஆதிகுருநாத பெருமானுடைய அந்த திருக்கோயிலே இருக்கின்ற சிவலிங்க குறி, சிவலிங்க திருமேனியாகின்ற குறி, குறி என்று சொல்லப்படுவது சைவத்துல சிவலிங்க திருமேனி. காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீணாக மடிந்தார்க்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம். ஆகவே குறி என்று சொல்லப்படுவது சிவலிங்கம் என்பதை சொன்னார். சிவலிங்க திருமேனியை நாம் எப்படி அறிய வேண்டும் என்று கேட்டால், ஆதியும் அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதி அண்ணாமலை பெருமான் என்று இந்த சிவலிங்க திருமேனியை நாம் அறிய வேண்டும். வேறு விதமாக அதனை அறியக்கூடாது. மகாபாரதத்தில் வியாச முனிவரிடத்திலே அஸ்வத்தாமன் கேட்கின்றான், அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரையும் கொல்வதற்காக பிரம்மாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தினை எய்தான். இந்த அஸ்திரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், அஸ்திரம் என்பது அம்பு இல்லை, அது ஒரு மந்திரம் தான். மந்திரத்தை உச்சரித்தால் அது தன்னுடைய வேலையை செய்யும், அதுக்கு பிரம்மாஸ்திரம் என்று பெயர். அதுபோல பாசுபதம் என்று ஒரு அஸ்திரம், பாசுபதம் என்ற அஸ்திரம் உண்மையிலே பசுபதியே இந்த உயிருக்கும் பதி என்ற அந்த சிவஞானம் தான். பாசுபத ஞானமே பாசுபத அஸ்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் உலகமே அழிக்கத்தக்கது, உலகம் என்பது மாயை தானே, அது இந்த பாசுபத அஸ்திரத்தினாலே எளிதிலே அழிந்து போகும் என்று பார்க்கின்றோம். துரோணருடைய மகனாகின்ற அஸ்வத்தாமனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மீது மிகவும் கோபம். இவர்கள் ஐவராக இருந்து கொண்டு 100 கௌரவர்களையும் அவருடைய பெரிய சைன்யங்களையும் அழித்து வெற்றி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி பழிவாங்குவதற்காக பிரம்மாஸ்திரத்தினை எய்தான். அது அவர்களை சுற்றி வணங்கி சென்று விட்டது, அவர்களை அழிக்கவில்லை. இப்பொழுது பிரம்மாஸ்திரத்தை ஒருவன் நம் மீது எய்தான் என்று சொன்னால் நாம் அவன் மீது அதே பிரம்மாஸ்திரத்தை எய்ய வேண்டும் என்று ஒரு விதி இருக்கின்றது. அதுதான் அந்த பிரம்மாஸ்திரத்தினை மதிக்கின்ற செயலாகும் என்பதனால கிருஷ்ணார்ஜுனர்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தினை அஸ்வத்தாமன் மீது எய்தார்கள்.
அது எய்யும் பொழுது அவனுடைய உயிரை வாங்காதே, ஆனால் அவனை அவமானப்படுத்தி விடு என்று சொல்லி அனுப்பினார்கள். அதனால் அது என்ன செய்தது, அவனுடைய சிகையை அறுத்து சென்று விட்டது. ஒரு கர்மானுஷ்டானங்கள் செய்கின்ற ஒரு அந்தணனுக்கு சிகை அறுபடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் அந்தணர்களை பிடிக்காதவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டில் அவருடைய குடுமையே தான் இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். கர்மானுஷ்டானம் செய்கின்றவர்கள் முழுவதுமாக இங்க போய் அங்க போய் முட்டையெல்லாம் போடக்கூடாது, சிகையை அவர்கள் இழக்கவே கூடாது. அஸ்வத்தாமன் சிகை இருந்த உடனே பெரிதும் அவமானத்திற்கு உள்ளானான். அவன் வியாசமுனிவரிடத்திலே தானும் ஒரே மந்திரம் தான் சொன்னேன், அவங்களும் ஒரே மந்திரம் தான் சொன்னாங்க, இந்த மந்திரத்துக்கு கூட வஞ்சனம் உண்டா, இந்த மந்திரம் வந்து அவர்களை ஒன்றும் செய்யாமல் என்னை மட்டும் இவ்வாறு அவமானப்படுத்தி விட்டதே என்று கேட்ட பொழுது வியாசமாமுனிவர் மகாபாரதத்திலே கூறுகின்றார், கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அன்றாடம் சிவபூஜை செய்கின்றார்கள், நானும் தான் அன்றாடம் சிவபூஜை செய்கிறேன் என்று சொல்றார். யாரு, அஸ்வத்தாமன். அப்பொழுது வியாசமுனிவர் சொல்றார், நீ லிங்கத்திலே பெருமானை பூசிக்கின்றாய், ஆனால் பூசிக்கும் பொழுது அந்த லிங்க வடிவம் கொண்டவன் பெருமான் என்று எண்ணி பூசிக்கின்றாய், அதை நான் அறிவேன். அதனால உன் பூசையின் பலன் சிறிது. அவர்கள் அதே பெருமானை அந்த லிங்கத்திலே பூசிக்கும் பொழுது அந்த லிங்க வடிவனாக பெருமானை அறியாமல் அது அவனுக்கு ஒரு மூர்த்தம்தான், ஒரு குறிதான், அவன் உண்மையிலே அடிமுடி அறியப்படாத ஆதியம் ஒன்றும் இல்லாத அருப்பெருஞ்சோதி என்று பாவித்து பூசிக்கின்றார்கள். ஆகையினாலே அவர்கள் பூஜையின் முழு பயனை பெறுகின்றார்கள் என்று கூறினார். அதனால்தான் கோயிலுக்கு போனா இது ஸ்படிகலிங்கமா, இது மரகதலிங்கமா அப்படின்லாம் விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிச்சா அதுக்கு விடை இருக்கவும் கூடாது. யாராவது என்ன வந்து கேட்டாங்கன்னா, இது என்ன லிங்கம்னு கேட்டாங்கன்னா சிவலிங்கம்னு சொல்லுவேன், சிவனுக்கு லிங்கம் அவ்வளவுதான் என்று, அது சிவலிங்கம் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமான் தான் இங்கு அம்பலவாணர் என்பதை அறிந்தார். மூலஸ்தானத்தில் இருக்கின்ற ஆதிபுரநாத பெருமானும் அம்பலத்திலே ஆடுகின்ற அந்த அம்பலவான பெருமானும் உண்மையிலே இருவரும் ஒருவரே என்ற காட்சியினை நம்முடைய குருநாதர் பெற்றதாக 56வது பாடல் கூறுகின்றது. இதன் பொருள் என்னன்னு கேட்டா, அணுபட்சத்திலே நவந்தரு பேதங்கள் இருக்கின்றன, உயிர்கள் 9 விதமாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே இவர்களை பிரேரிக்கின்ற நிலையிலே சம்புபட்சத்திலே கடவுளும் 9 பேதங்கள் கொண்டவனாக ஆகமங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றான். உண்மையிலே அந்த 9 பேதங்கள் கொண்டிருக்கின்ற கடவுள் ஒருவனே, 9 கடவுள் கிடையாது. கடவுளுக்கு நவந்தர பேதம் என்ன என்று கேட்டால், சக்தி, சிவம், நாதம், விந்து என்று சொல்லப்படுகின்ற அருவத்திருமேனிகள் 4, சதாசிவம் என்று சொல்லப்படுகின்ற அருவுருவத்திருமேனி 1, பிரமன், விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற உருவத்திருமேனிகள் 4. இதுல அருவத்திருமேனிகள் 4 லயசிவம் என்று சொல்லப்படும். அருவுருவத்திருமேனி ஆகின்ற 1 சதாசிவமூர்த்தம், அது போகசிவன் என்று சொல்லப்படும். உருவத்திருமேனியாகின்ற 4 அதிகார சிவம் என்று சொல்லப்படும். இவ்வாறு 9 விதமாக சம்பு பட்சத்திலே கடவுள் பட்சத்திலே திருமேனிகள் சொல்லப்பட்டாலும் இந்த 9 திருமேனிகளையும் தாங்கி நடிக்கின்ற பெருமான் ஒருவனே, நவந்தரு வேதம் கொண்டு நடிக்கின்ற பெருமான் ஒருவனே என்பதை, இந்த நவந்தரு வேதத்திலே எந்த ஒரு வேதத்தை வழிபட்டாலும் ஒருவன் பெறுவதுதான் ஞானம். நவந்தர வேதங்களிலே எந்த ஒரு வேதத்திலே வழிபாடு நிகழ்ந்தாலும் அந்த வழிபாட்டின் பயன் உண்மையான ஞானம் என்பது என்னன்னா, நவந்தர வேதமாகவும் ஒளிர்பவன் ஒரே நாதன் என்ற ஞானம்தான் அதனுடைய பயன் என்ற காரணத்தினாலே மூலஸ்தானத்திலே ஆதிகுருநாதரை பார்க்கும் பொழுதும் சபையிலே அம்பலவாணரை பார்க்கும் பொழுதும் ஒரே விதமான அத்வைத சிவானந்தத்தை பெற்று அந்த நிட்டை கைகூடினார் நம்முடைய குருநாதர் என்பதை 56வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. குன்றாருள் மூலம் திகழ் குறியாகிய சுடரும் மன்றாகிய வெளியூடு மகிழ்ந்தாடிய ஒளியும் ஒன்றாகிய அனுபூதியில் உற்றார் செயலற்றார் நின்றார் அசைவில்லா ஒரு நிலை ஓவியமானார். அந்த காட்சியை பெற்று சமாதி கைகூடி புற உலக அந்த உணர்ச்சி இல்லாமல் ஒரு தூண் போல நம்முடைய குருநாதர் நின்றுவிட்டார் என்று 56வது பாடல்
நமக்கு கூறப்போகின்றது என்று பார்க்கின்றோம். இதை இப்பொழுதே நாம் கூறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையிலே கூத்தன் அருவன் தான். அவன் லயசிவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவ தத்துவத்தை தன்னுடைய திருமேனியாக கொண்டு, அதனையும் கடந்திருக்கின்ற நவந்திர வேதங்களையும் கடந்திருக்கின்ற அந்த பரமசிவமே இங்கு நடிக்கின்றது. அது அவ்வாறு நடிக்கும் பொழுது லயசிவாயின்ற சிவ தத்துவத்தையே தன்னுடைய திருமேனியை கொண்டு நடிக்கின்றது என்பதனால நடராஜ பெருமானை உருவத் திருமேனி கொண்டவனாக கருதல் ஆகாது என்பது அம்பலவாணருடைய அந்த வழிபாட்டினுடைய ஒரு நுண்மையாகும். அவனை ஒரு மாகேஸ்வர மூர்த்தத்திலே ஒருவனாக கருதுவதோ, உருவத் திருமேனி மட்டும் கொண்டவனாக கருதுவதோ கூடாது. அருவம், உருவம், அருவுருவம் ஆகிய தவந்திர வேதங்களையும் வேதங்களிலும் தானேயாக இருப்பவன் அந்த பெருமான், அவன் திருமேனியாக கொள்வது என்னன்னு கேட்டா, அந்த சிவ தத்துவத்தையே திருமேனியாக கொண்டிருக்கின்றான் என்று விளக்கின்றார். நமக்கு காசிவா சிந்தினாதையர் என்பவர் தன்னுடைய நூல்களிலே இவ்வாறு விளக்குகின்றார். அந்த பெருமான் இவ்வாறு ஓருருவம் ஒரு நாமம் இல்லாதது என்ற காரணத்தினாலே அவரவர் விரும்புகின்ற உருவத்தினை அவரவருக்கு தன்னுடைய உருவமாக காட்டியருள்வான் என்பதன் தான் அம்பலவாணருடைய பெருமையாகும். எப்படி குரு நமசிவாயருக்கு குகை நமசிவாராக காட்சியளித்தாரோ, எப்படி நம்முடைய குருநாதருக்கு ஆன்மநாத பெருமையாக காட்சியளித்தாரோ, அமண்டமே ஆளுடைய பிள்ளையாருக்கு அவரே ஆட்கொண்ட அந்த தோணியப்பராகத்தான் அவர் காட்சியளித்திருப்பார் என்பதுல நமக்கு ஐயமில்லை. அவ்வாறு அவர் காட்சியளிக்க வல்லவர் அம்பலவாணர் என்று பார்க்கின்றோம். பரமேஸ்வர ஐயானு இன்றைக்கும் இருக்கிறார், நான்கு வேதங்களை படித்தவர். அவர் ஒருமுறை என்னிடம் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு நாட்டுப்புறத்தான் போல் இருப்பவன், கள்ளங்கவடமற்ற ஒருவர் வர்றார். வந்து அவரை பரமேஸ்வர தீட்சர் சபையிலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் சபைக்கு ஏற்ற மாதிரி நடராஜாவை பார்த்துட்டே இவர் கேட்கிறார், நடராஜா கோயில்னு சொன்னாங்களே நடராஜா சந்நிதி எங்க இருக்குன்னு கேட்கிறார் நடராஜாவை பார்த்துக்கிட்டே. இன்றைக்கும் பல பேர் கேட்பாங்க, என்னன்னா எல்லாரும் சாமி நல்லா கைகால தூக்கி ஆடுன்னு நினைச்சிட்டு வருவாங்க, அதான் பார்த்தா தெரியாது. ஒரு நாலஞ்சு நாள் இருந்து தரிசனம் பண்ணாதான் சாமி ஆடிட்டு இருக்கிறது தெரியும். தகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு சாமியுடைய உருவத்தை நல்லா வரைச்சிருப்பாங்க. ஆனா அன்றைக்கு நல்லா நடராஜா கைகாலெல்லாம் தெரியற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் கேட்கிறாரு, நடராஜா எங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணு அவர் சொன்னார், பரமேஸ்வர ஐயா இதுதான் நடராஜாவுடைய சந்நிதி, நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறாரு. ஒண்ணு அவர் கேட்கிறாரு, நீ யாரியா இந்த சாமியை பூசை பண்றாளா, எத்தனை பேரையா இவ்வாறு ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, பிள்ளையார போய் நடராஜான்னு சொல்ற அப்படின்னு சொன்னாரா. பிள்ளையார் இல்லப்பா, பிள்ளையார் பெரிய பிள்ளையார், முக்குருணி விநாயகர் அங்க பிரகாரத்துல இருக்கிறாரு, பக்கத்துல இங்க எல்லாம் பிள்ளையார் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். நான் ஊர் ஊரா பிள்ளையார பாத்துட்டு வரேன், எனக்கு பிள்ளையாரே தெரியாதா, நீ போய் பிள்ளையார போய் நடராஜாங்கிறிய, இந்த ஊர் இந்த கோயில்ல நடராஜா எங்க இருக்கார் அப்படின்னு அவர் கேட்டாரா. அதுதான் அந்த வழிபாட்டினுடைய பெருமை. அவர் ஊர் ஊரா போய் பிள்ளையார பாக்குறதுனால அவரால் எங்கேயும் பிள்ளையாரதான் பார்க்க முடியும். அம்பலவாணர் அவருக்கு பிள்ளையாராகத்தான் தன்னை காட்டுவார், இல்லைன்னா அவருக்கு இவற்ற அன்பே வராது. அப்ப தன்னுடைய அன்பை அவருக்கு அளித்து அவருடைய அன்பையை தான் பெற்று அவருக்கு முக்தி அளிப்பதுதானே ஆண்டவருடைய வேலை என்பதனால அம்பலமானர் பிள்ளையாராக தன்னை வழிபடுவதற்கு பிள்ளையாராகத்தான் காட்சி அளிப்பார் என்பது அவருடைய பெருமை. எத்தனை ஊருக்கு போய் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். அந்த திருப்புகள்லாம் அந்த மூலத்தாரத்தில் இருக்கிற சிவலிங்க திருமேனியே முருகனா பார்த்து பாடியதுதான் என்பதுதான் உண்மை. எந்த ஊருக்கு போனாலும் அங்கிருக்கின்ற பெருமான் இருக்கின்றார், இந்த பெருமானையே முருகனாக பார்த்துதான் அவர் பாடியிருக்க முடியும். அங்கு தனியா இருக்கிற ஒரு முருகனையும் அவர் பாடியிருக்கலாம், என்ன காரணம்னு கேட்டா அவருக்கு எங்கு பார்த்தாலும் முருகனுடைய காட்சி தான் கிட்டும் என்பதனால இவ்வாறு இந்த வழிபாட்டினுடைய பெருமை இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு குருநெறியிலே குருநாதனுடைய தீட்சையை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அடைந்த ஒருவனுக்கு அவன் எங்கு சென்றாலும் தன்னுடைய குருநாதனுடைய காட்சியைத்தான் பெறுவான் என்பதில் ஐயமில்லை என்ற காரணத்தினாலே இந்த 54 பாடல்ல பொன்னார்பது நின்றாடிய புனிதந்தனை முடிமேல் அன்னாள் அடி வைக்கும் பலன் ஆகும்படி கண்டார் என்று கூறுகின்றார். இதனை தெளிவாக திருவாசகமே கூறுவதை நாம் பூவல்லியினுடைய ஒரு பாடலினாலே பார்த்தோம். அவ்வாறு பார்த்தவுடனே திருப்புரந்திர பெருமானை விழிப்பதை போல மன்னா என்று விழித்தார். விழித்து விண்டே இரு கண்ணீர் விழ வீழ்ந்து இந்நடி முடிமேல் கொண்டே பின் எழுந்தன்படு உரையா வருள் நிறையா வண்டேர் குழல் உமை பங்கனை வண் தில்லையுள் இன்னே கண்டேன நற்பாடல் கருத்தார உரைத்தார். இரு கண்களும் பிளந்து மலையருவி போல கண்ணீர் கொட்ட நின்றார். கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்தவில்லை, மலையிலிருந்து அருவி கொட்டுவதைப் போல கண்களிலிருந்து நீர் பெருகியது.
கண்ணு விண்டு அந்த நீரை கொட்டியது என்று கூறுகின்றார்கள். கண்ணை திறந்து பார்க்கின்றார் பெருமானை. கண்கள் முழுவதும் குளமாகி அருவி போல கண்ணீர் சிந்தினார். கண்ணீர் சிந்தி நிலத்திலே விழுந்து புரண்டு அந்த பெருமானுடைய திருவடிகளை தன் முடி மீது சூடிக்கொண்டார். பிறகு அன்போடு அந்த பெருமானை ஒரு பதிகம் பாடினார். அன்போடு, அந்த ஒடு என்பது கருவிப்புள்ளிலே வருகின்ற மூன்றாம் வெற்றுமை உருவு, அன்பினால் பாடினார். அன்பு கூட வர பாடினார்னு கொள்ளக்கூடாது, அன்பினால் பாடினார். வண்டு விளங்குகின்ற மனமிக்க கூந்தலை கொண்ட உமை பங்கனை வண் தில்லையுள் இன்னே கண்டேன். வளப்பமான தில்லை நகரத்திலே, இன்னே என்றால் இப்பொழுது, இந்த நேரத்திலே, இந்த சமயத்திலே கண்டேன் என்று கண்டபத்து என்ற பதிகத்தினை பாடினார். அந்த பதிகத்திலே ஒரு பாடல் பார்ப்போம். அந்த பதிகம் முழுவதும் அந்த முதற் பாடலை போலவே பொருள் கொள்ள வேண்டும். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதரை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. நான் எவ்வாறு இருந்தேன், நான் இருந்த நிலையிலேயே இருந்திருந்தால் நான் இல்லாது போயிருப்பேன். இந்த பிறவி பயனில்லாது கழிந்திருக்கும். என் இஷ்டப்படி நான் இருப்பதற்கு இறைவன் அருள் என்னை விட்டிருக்கும் என்று சொன்னால், நான் தொடர்ந்து முந்தைய நானாகவே இருந்தால் நான் என்ன ஆகியிருப்பேன்? இந்திரியங்கள் என்னை இழுக்கின்ற திசைக்கெல்லாம் நான் ஓடி சென்றிருப்பேன், சென்று இறந்து விட்டிருப்பேன். இறந்து விட்டிருப்பேன் என்று சொன்னால் இந்த பிறவி எனக்கு பயனின்றி வற்றி இருக்கும். அவ்வாறு ஒரு ஆபத்து நிகழாமல் பெருமான் என்னை தடுத்து ஆட்கொண்டான். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் என்றால், இந்திரிய வயமயங்குதல் என்பது ஒருவருக்கு இறப்பதற்குத்தான் காரணமாகும். இறப்பதற்கே என்று ஏகாரம் தேற்றம், இறப்பதற்கு அது நிச்சயமான காரணமாகும். இறப்பது என்று சொன்னால் என்ன பொருள்? அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் பிணம்தான். என்ன காரணம்? அவனுக்கு ஆன்ம நாட்டம் இருக்க போவதில்லை. அவன் அந்த இந்திரியங்களினாலே மேயப்படுபவனாக இருப்பான். எதை போல என்று சொன்னால், அடிபட்ட ஒரு புழு நகர முடியாமல் இருக்கின்ற நிலையிலே அதனை எறும்புகள் மொய்த்து தின்பதை போல இந்த இந்திரியங்கள் அவனை மேய்ந்து கொண்டிருக்கும். அவனால் நகர முடியாது, அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான், ஆனால் அவனால் ஒரு பயனும் இல்லை. அந்த நிலையைத்தான் மரணம் என்று கூறுகின்றோம். அப்பொழுது இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் இருந்த என்னை, அப்படிப்பட்ட நான், ஆனால் ஒரு நூல்களை கற்ற கருத்தினாலே அந்த நிலையிலிருந்து மாறுபட வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அந்த எண்ணத்திலே ஒரு வெற்றி கிட்ட போவதில்லை. அந்தரமே திரிந்து போய், அந்தரம் என்றால் இடைப்பட்ட நிலை, நூல்கள் காட்டுகின்ற நிலை, அந்த உயர்ந்த நிலைக்கும் இந்திரங்களிலே அடிபட்டு கிடக்கின்ற நிலைக்கும் இடைப்பட்ட நிலையிலே நான் திரிந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது என்னன்னா, ஆசை இருக்கு தாசில் பண்ண, தகுதி இருக்கு கழுதை மேய்க்க. நம்முடைய ஆசை வந்து கடவுளை அடையணும்னு சொல்லி, நம்முடைய தகுதி இந்திரியங்களால் மேயப்படுகின்ற நிலை. அப்பொழுது நம்முடைய மனம் இடைப்பட்ட நிலையிலே உழந்து கொண்டிருக்கும். அது மனம் அவ்வாறு உழந்து கொண்டிருந்தாலும் நரகம் என்பது நிச்சயம். அதனை அவ்வாறே படம் பிடித்து காட்டுகின்றார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து, இடைப்பட்ட நிலையிலே திரிந்து, ஆனால் போய் அருணரகில் வீழ்வேற்கு, முடிவில் நான் ஆசைப்பட்டாலும் அது நிறைவேறப் போவதில்லை, நரகத்திலே விழுவது நிச்சயம் என்ற நிலையிலே கடவுள் காப்பாற்றி விட்டான். நரகத்திலே விழுவதற்கு அவன் இசையவில்லை. அப்பரபிரமன் சொல்வார் திருப்பூர் திருவத்தத்துல, என்னை நரகத்தில் இருக்க ஒட்டான் எம்பெருமான் புகலூர் பெருமான் சிவலோகத்தை இருத்திடுமே என்று சொல்வார். அவ்வாறு பெருமான் என்ன செய்தார்? அருணரகில் வீழ இருந்த என்னை, வீழ்வேற்க என்றால் வீழ இருந்த என்னை பெருமான் திருப்பெருந்துருளே குருநாதனாக வந்து ஆட்கொண்டருளினான். அவ்வாறு அவன் திருப்பெருந்துருளே குருநாதாக ஆட்கொண்டருளி இராவிட்டால் இப்பொழுது நான் அருணரகத்திலே சென்று வீழ்ந்திருப்பேன், இது நிச்சயம். அந்தரமே திருந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு வீழ இருந்த எனக்கு பெருமான் என்ன செய்தான்? சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என ஆண்ட அந்தமிலா ஆனந்தம், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஐய முடிச்சுகளை எல்லாம் அறுத்தெறிந்து அவிழ்த்து விட்டு என்னை தன்னை போலாக்கினான், என்னை சிவமாக்கினான். எவ்வாறு சர்க்கரை நீரினை பாகாக ஆக்கின்றதோ அதை போல என்னை தன்னை போல் ஆக்கினான். சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி அவ்வாறு தன்னை போல் ஆக்கிய பிறகும் அவருடைய திருவடிகளிலே மாறாத அன்பினை பெரும் வண்ணம் என்னை அவனுக்கு மெய்யடிமையாக்கினான், ஆட்கொண்டான்.
சிவமாக்கியனை ஆண்ட பெருமான், அவ்வாறு ஆட்கொண்ட பெருமான் எனக்கு எவ்வாறு இருக்கின்றான் என்று சொன்னால், எனக்கு அவன் முழுவதும் இனிக்கின்றான். அந்தமிலா ஆனந்தம் எல்லையில்லாத இன்பப் பெருவெளியாக அவன் இருக்கின்றான். அவ்வாறு என்னை தடுத்து ஆட்கொண்ட அந்த குருநாதகின்ற பெருமானை, எனக்கு ஆனந்த வெள்ளத்தை ஊட்டி வருகின்ற அந்த குருநாத பெருமானை இந்த அழகான தில்லைநகரிலே கண்டேன். தில்லைநகரிலே ஆடுகின்ற அம்பலவானரை கண்டேன்னு பதிகத்துல இல்ல. என்னை நரகத்திலே விழவிடாது ஒட்டாது என்னை தடுத்தாட்கொண்ட பெருமானாகின்ற திருப்பெருந்துறை குருநாதனை இந்த அழகான தில்லைநகரிலே வந்து கண்டேன். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் என்பது யார்? அவன் ஆன்மநாத பெருமான். அந்த ஆன்மநாத பெருமானை அணிகுள் தில்லை கண்டேன், தில்லையில் வைத்து கண்டேன், தில்லை என்ற இடத்திலே அந்த பெருமானை கண்டேன் என்று அழகாக பாடுகின்றார். தொடர்ந்து வருகின்ற எல்லா பாடல்களிலும் அந்த ஆன்மநாத பெருமானை இந்த தில்லையிலே வைத்து கண்டேன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அந்த பாடல்களை எல்லாம் வருகின்ற வகுப்பிலே நாம் பார்ப்போம். இவ்வாறு கண்டபத்தினை பாடி பெருமான் மீது அந்த பேரன்பினாலே அழுது விழுந்து புலம்பி புரண்டு எழுந்து நின்று சேவித்து நிட்டை கைகூடி ஒரு தூண் போல நின்றார் நம்முடைய குருநாதர் என்று இந்த புராண மனது நமக்கு காட்டுகின்றது. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.